இந்த செட்டை வந்துட்டு நான் வந்து ஷோரூம்லேயே எங்கேயும் மாற்றினோம்னா எவ்வளோ செலவாகும்? மேபி 65,000 ஆகும். இப்போ நம்மகிட்ட வந்தால் எவ்வளோ ஆகும்? நம்மள்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு 10,000க்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த அளவுக்கு டிஃபர் ஆகும்? அந்த அளவுக்கு ரேட் டிஃபர் ஆகும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஆமாம், சொல்ல முடியாது. ஆமாம், கம்பெனி ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். ஓகே, பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா லாரா காரோட இன்ஜின் பெட் இது, சரிங்களா? ஓகே. இது வந்து இப்போ உங்களுக்கு இந்த சாம்பிள் இந்த மாதிரி ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைப் தான் எனக்கு வேணும், இல்லை இல்லை டைப் மாறுது அப்படின்னு உங்கள் பொருள் ஃபோட்டோ கொடுத்துட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வண்டியில் இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னு கவலைப்படாதீங்க, இன்ஜின் ஸ்பேர்ஸ் இங்கே எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா ஒரு இன்ஜினோட ஸ்பேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் மடங்கு ரேட் வரும். இங்கே கூட நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்பேர்ஸே ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துட்டுருக்கோம். இப்போ எல்லா இன்ஜினோட ஸ்பேர்ஸும் உங்களை எடுத்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் செக்ஷன் தான். இது வந்து உங்களுக்கு இப்போது வேகனரோடது, இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும் வேகனர் மாடல்லாம். இதெல்லாம் உங்களுக்கு வேறியக்குள் நிறைய ஓட்ட வண்டி, இதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். புது ப்ராடக்ட் இருக்குல்ல, பிராண்ட் நியூ ஒரு ஸ்பேர் ஒன்று இருக்குன்னா அதோட ப்ரைஸ்க்கு இதுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும்? அதோட இது ப்ரைஸ்னா 50% மேலேயே உங்களுக்கு டிஃபரெண்ட் இருக்கும் ப்ரைஸ். ஒரு 60% வரைக்கும், ஆ அந்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் இருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு. என்ன ஒரு விஷயம்னா ஃபுல்லாக ஒரிஜினல், ஏன் எல்லாம் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா எலண்ட்ரா ஓடுது, இந்த மாதிரி சின்ன சின்ன அக்சசரிஸ் வரைக்குமே இருக்குது, எல்லாமே ஏ டு செட் எல்லாமே இருக்கும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள்? ஆமாம், ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கிறது, எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கிறது தான். நம்ம வந்து இதுலேயும் ஒன்று வேலை செய்யும் வேலை செய்யாது அப்படின்ற அதை நம்ம மார்க் பண்ணி தருவோம். இப்போ நம்மளோட பொருள் நம்ம மார்க் பண்ணி தருவோம், அது உங்களுக்கு இன்கேஸ் ஒர்க் ஆகலை இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம வேறு பொருள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நாங்கள் கேட்குறது உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும், அரேஞ்ச் பண்ண முடிஞ்சு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து தான், அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதை தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு கார் ஸ்பேர்ஸ் நீங்கள் வந்து இதில் தான் இருக்கான்னு கேட்குறீங்க, இதில் இல்லை. நம்ம வந்து இப்போ வந்து வண்டி வந்து கழுவி கொடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம ஸ்க்ராப் யார்டு இருக்குது, அதில் வந்து இப்போ வண்டி வந்து உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா நீங்கள் நேரிலேயே நீங்களே வந்து கழுவி எடுத்து போய்க்கலாம். ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் தான் அமெரிக்கன் மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் எந்த ஒரு கார் யூஸ் பண்ணாலும் சரி, அது புது காராக இருக்கட்டும் ரொம்ப பழைய காராக இருக்கட்டும், எந்த ஒரு கார் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த காரில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது இண்டிகேட்டர்லேருந்து கியர் பாக்ஸ், ரேடியேட்டர், இன்ஜின் வர எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்கான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே இங்கே உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் அந்த ஸ்பேர் பார்ட்ஸை நீங்கள் ஷோரூமில் போய் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 50 ரூபா 1 லட்சம் ரூபா இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே 10 ரூபா 15 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே சீப்பாக கிடைக்கக்கூடிய இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம், என் பேர் அல்தாஃப். நம்ம கடை பேர் வந்து என்ஜே மோட்டார்ஸ். நம்ம கடையில் வந்து கார் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? ஆட்டோ பேசிக் வந்து டாப் பண்ணி வரைக்கும் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ், சரிங்களா? நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒவ்வொரு பொருளோட ஸ்டாக் தான் இருக்கும். உங்களுக்கு என்ன ஸ்டாக்ல இருக்கு எப்படி பாருங்களா வந்து பாருங்க. இது பார்த்தீங்கன்னா காரோட ஏபிஎஸ் மோட்ரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் பாருங்கள், ஏசி கம்ப்ரஸரு. நெக்ஸ்ட் காரோட பவர் ஸ்டீரிங் பம்ப். என்னென்ன மாடலுக்கெல்லாம் இருக்கு? இவ்வளோ இருக்குது, மிக்சட் ஆகி கிடக்கு, எப்படி எடுத்து கொடுப்பீங்க? இப்போ வந்து காரோட எல்லா காரோட பார்ட்ஸும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து சின்ன இப்போ ஓல்டு வண்டி இந்த லேட்டஸ்ட் வண்டி வரைக்கும் உங்களுக்கு எல்லா பவர் பார்ட்ஸ் இருக்குமே இருக்கும் உங்களுக்கு இருக்குது. இது வந்து பவர் ஸ்டீரிங் பம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வண்டியோடுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே இருக்குது, பேர் போட்டு வச்சுருப்போம் பாருங்க, எல்லா வண்டியும் உங்களுக்கு அதிலே மென்ஷன் பண்ணி வச்சு அதிலே மென்ஷன் பண்ணி வச்சுருப்போம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா டர்போ செக்ஷன் வாங்க, காரோட டர்போ செக்ஷன். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு சின்ன வண்டி வந்து பெரிய வண்டி எல்லா வண்டியுமே உங்களுக்கு இருக்கும். உங்கள் இப்போ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு பொருள் வேணுங்கிறவங்களுக்கு சாம்பிள் ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு என்ன சாம்பிள் வேணுமோ அதை நீங்கள் கொண்டு வந்தீங்க காமிச்சிங்கன்னா நமக்கு வந்து பெட்டராக இருக்கும், எடுத்துறதுக்கு எல்லா பொருளுமே. ப்ரைஸில் எந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு காருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து ஓல்டு வண்டிக்கு ஒரு ப்ரைஸ் வரும், லேட்டஸ்ட் வண்டிக்கு ஒரு ப்ரைஸ் வரும், அது வந்து உங்கள் வண்டியோட இதை பொறுத்து தான் உங்களுக்கு வரும். புது ப்ராடக்ட் இருக்குல்ல, பிராண்ட் நியூ ஒரு ஸ்பேர் ஒன்று இருக்குன்னா அதோட ப்ரைஸ்க்கு இதுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும்? அதோட இது ப்ரைஸ்னா 50% மேலேயே உங்களுக்கு டிஃபரெண்ட் இருக்கும் ப்ரைஸ். ஒரு 60% வரைக்கும், ஆ அந்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் இருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு. என்ன ஒரு விஷயம்னா ஃபுல்லாக ஒரிஜினல், ஏன் எல்லாம் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் எல்லாமே. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அப்படி வந்து பாருங்கள், உங்களுக்கு டீசல் பம்பு. டீசல் பம்ப்? ஆமாம், டீசல் பம்பு. ஓகே, இது உங்களுக்கு எல்லா வண்டியோடதுமே இருக்கும். சின்னது இதை இப்போ இதெல்லாம் பெரிய வண்டி உங்களுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு சின்ன வண்டி வருது வரும். கார்ஸுக்கு மட்டும்தானா இல்லை ஈச்சரு அந்த மாதிரி? இல்லை கார்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, கார் ஸ்பேர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா லாரா காரோட இன்ஜின் பெட் இது, சரிங்களா? ஓகே. இது வந்து இப்போ உங்களுக்கு இந்த சாம்பிள் இந்த மாதிரி ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைப் தான் எனக்கு வேணும், இல்லை இல்லை டைப் மாறுது அப்படின்னு உங்கள் பொருள் ஃபோட்டோ கொடுத்துட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படி வாங்க, இது வந்து உங்களுக்கு த்ராட்டில் பாடி, செவர்லெட் ஸ்பார்க்கோட த்ராட்டில் பாடி. இந்த டைப் உங்களுக்கு வேணும்னாலும் அதை எடுத்துக்கலாம் நம்ம. இது எல்லாமே ஒவ்வொரு வண்டியோடது, ஒவ்வொரு மாடல், ஆ எல்லாமே ஒவ்வொரு காரோடது. என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுமோ அதை நம்ம சாம்பிள் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ இன்லேண்டில் டோர் இன்லேண்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலண்ட்ரா ஓடுது, இந்த மாதிரி சின்ன சின்ன அக்சசரிஸ் வரைக்குமே இருக்குது, எல்லாமே ஏ டு செட் எல்லாமே இருக்கும்.
கஸ்டமரோட வந்து ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து அவங்க சாம்பிள் ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படி வாங்க, இது வந்து ஓல்டு வண்டி கார்பரேட்டர், வண்டியோட கார்பரேட்டர் ஓல்டு வண்டிக்கு ஒரு 800 எஸ்டீம் அந்த மாதிரி வண்டிக்குள்ள கார்பரேட்டர் வரும், அது வேணாலும் எடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் வந்துட்டு அந்த மாதிரி உங்களுக்கு த்ராட்டில் டைப் வந்துடும், இதில் ஓல்டு வந்து இன்னும் உங்களுக்கு கார்பரேட் டைப் வந்துடும். நெக்ஸ்ட்டு வைப்பர் மோட்ரு பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு சாண்ட்ரோ ஜிங்கோடது, இது உங்களுக்கு சின்ன வண்டிக்கு இப்படி வரும், பெரிய வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த மாதிரி லிங்க் ராடோட உங்களுக்கு வரும். அதுவும் இவ்வளோ வச்சுருக்கீங்க, எல்லா எல்லா காரோடும் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா மெனிஃபோல்டு, இன்லெட் மெனிஃபோல்டு, காரோட இன்ஜினில் வர இன்லெட் மெனிஃபோல்டு, இது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் பெட்ரோல் இன்ஜினோட மெனிஃபோல்டு, 2014-15 அந்த மாதிரோட மெனிஃபோல்டு. இது உங்களுக்கு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ரேக் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதே மாதிரி ரெண்டு கூட இருக்குங்களா? ஆ இருக்குது இருக்குது, இதே மாதிரி ரெண்டு கூட ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது பெட்ரோல் ரயில்ஸு, இன்ஜெக்டர் ரயில்ஸுங்குவாங்க, பைக்குக்கு உங்களுக்கு வருது இல்லை இன்ஜெக்டர், அதே மாதிரி உங்களுக்கு காருக்கு வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்ஜெக்டர் வேணும் கேட்பாங்க, இன்ஜெக்டர் உங்களுக்கு இன்ஜெக்டர் கொடுத்துக்கலாம். அதே எனக்கு இந்த இன்ஜ ரயில்ஸ் வேணுங்குவாங்க, இந்த ரயில்ஸ் வேணால் ரயில்ஸ் கொடுத்துக்கலாம். என்ன வண்டி இப்போ ஜென் எஸ்டிலோ இப்போது ஓல் பேசிக் வண்டி வருது, அந்த வண்டி எடுத்து லேட்டஸ்ட் வண்டி வேணால் லேட்டஸ்ட் வண்டி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள்? ஆமாம், ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கிறது, எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கிறது தான். நம்ம வந்து இதுலேயும் ஒன்று வேலை செய்யும் வேலை செய்யாது அப்படின்ற அதை நம்ம மார்க் பண்ணி தருவோம். இப்போ நம்மளோட பொருள் நம்ம மார்க் பண்ணி தருவோம், அது உங்களுக்கு இன்கேஸ் ஒர்க் ஆகலை இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம வேறு பொருள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலமு, ஸ்டேரிங் திருப்பிங்களா அந்த காலமு உங்களுக்கு எல்லா காலமுமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியஸ்டா அதோட காலம் உங்களுக்கு, இது உங்களுக்கு எல்லா வண்டியோடய இங்கே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமியாக சுவிட்சு எல்லாமே அதில் வந்துடும், உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி கேட்பாங்க. இப்போ தனியாக கீபேர்டு மட்டும் வேணும் கேட்பாங்க, இந்த மாதிரி கீபேர்டில் மட்டும் வேணும் கேட்பாங்க, கீபேர்டில் வேணும் கீபேர்டு எடுத்துக்கலாம். இதே எனக்கு இந்த மாதிரி காமியாக சுவிட்சு வேணும் கேட்பாங்க, இந்த மாதிரி காமியாக சுவிட்ச் வேணும் காமியாக சுவிட்ச் தனியாக எடுத்துக்கலாம். காரோட இப்போ உங்களுக்கு இன்ஜினில் வர சென்சார்ஸ் அந்த மாதிரி சென்சார்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணாலும் தனியாக நம்ம சாம்பிள்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சென்சார்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம புள்ளி செக்ஷனில் இருக்கும் பாருங்கள், இது வந்து இப்போ உங்களுக்கு காரோட இன்ஜின் புள்ளிங்குவாங்க, இன்ஜினோட புள்ளி, கேம்சாஃப்ட் புள்ளி அந்த மாதிரி உங்களுக்கு வரும். அது ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டில் வரும் உங்களுக்கு, அது என்ன உங்களுக்கு ஸ்பெக் இருக்கோ அந்த மாதிரி நம்ம கேட்டிங்கன்னா எடுத்து. இது காரோட பிஸ்டன் செக்ஷன் பாருங்கள், கனெக்டிங் ராட் பிஸ்டனுங்குவாங்க, இப்போ இன்ஜினுக்குள்ளே ஒரு ஐட்டம் இது உங்களுக்கு. இது எல்லா மாடல்ஸ்க்கும், எல்லா மாடல்ஸுமே, இது சிவிக்கோடது, இது உங்களுக்கு எல்லா மாடல்ஸோடுமே இருக்கும் உங்களுக்கு. ப்ரோ எந்தெந்த வண்டி வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு ஸ்பேர் தேவைப்பட்டால் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க? இப்போது உதாரணத்துக்கு மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டு, ஓகே, ஹோண்டா சிவிக்கு, ஹோண்டா சிட்டி, பின்ன ஹுண்டாய் எக்ஸன்ட் அந்த மாதிரி இப்போது பேசிக்காக அதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக ஓடுறது உங்களுக்கு எப்பயுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு பொருள். ஒருவேளை நாங்கள் கேட்குறது உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்தால் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும், அரேஞ்ச் பண்ண முடிஞ்சால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து தான், அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதை தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் வாங்க, இதெல்லாம் நெக்கல் செக்ஷன், இது பார்த்தீங்கன்னா பேக்கில் வர அப்பு சரிங்களா, இது உங்களுக்கு இப்போது இந்த லோயர் ஆர்ம் கை வேணும் கேட்பாங்க, அது வேணும் எடுத்துக்கலாம். இப்போ நெக்கல் வேணும்னா நெக்கலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பிளேட் வேணும் கேட்பாங்க, இந்த மாதிரி பிளேட்டு, இந்த மாதிரி பிளேட் வேணும் அதுவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்படி வாங்க, இந்த செக்ஷன் வாங்க, இது வந்து இன்ஜினில் வர டைமிங் கவர், உங்களுக்கு இன்ஜினில் சைடில் பிளேட்டு மாதிரி வரும், அலுமினியம் பிளேட்டு மாதிரி, அது உங்களுக்கு என்ன வண்டி எடுத்து வேணும்னாலும் ஸ்பேர்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பவர் அண்ட் டோ மோட்டர் செக்ஷன் பாருங்கள், ஓ இது மட்டுமே இவ்வளோ இருக்கா? ஆமாம், அது மேலே ஃபுல்லாக பவர் அண்ட் மோட்டர் செக்ஷன் தான். இது வந்து உங்களுக்கு இப்போது வேகனாரோடது, இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும் வேகனார் மாடல்லாம், இதெல்லாம் உங்களுக்கு ஏரியாவுக்கு நிறைய ஓட்டுற வண்டி, இதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஏர் பேகு, ஓ ஏர் பேக் இருக்கா? ஏர் பேக் இருக்குது. ஓகே ஓகே, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இது ஹோண்டா சிவிக்கு, இப்போ கேட்டிங்களா சொன்னால் ஹோண்டா சிவிக்கு, போலோ, இதெல்லாம் ரெகுலராகவே நம்மள்ட்ட இருக்கும், ஸ்டாக் எப்பவுமே நம்மள்ட்ட ரெகுலராகவே இருக்கும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இது ஆட்டோமேட்டிக் கியர் ராடு, ஸ்கோடா சூப்பர் போகிறது. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வெளியே வாங்க கிடைக்காது. இதில் எவ்வளோ ப்ரைஸ் வரும்? இது இப்போது ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கு வேரியண்ட்டுக்கு மாறும், ஒவ்வொரு ப்ரைஸ் மாறும். எனக்கு ஒரே வர்றதுக்கு மட்டும் எனக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இது கரெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது, இந்த செட்டை வந்துட்டு நான் வந்து ஷோரூம்லேயே எங்கேயும் மாற்றணும்னா எவ்வளோ செலவாகும்? மேபி 65,000 ஆகும். இப்போ நம்மக்கிட்ட வந்தால் எவ்வளோ ஆகும்? நம்மள்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு 10,000-க்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சு. இந்த அளவுக்கு டிஃபர் ஆகும், அந்த அளவுக்கு ரேட் டிஃபர் ஆகும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் சொல்ல முடியாது. ஆமாம், கம்பெனி ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். ஓகே, பார்த்துக்கோங்க, 60,000 ரூபா மதிப்பில் இருக்கிறத இங்கே ஒரு 10 ரூபா 15 ரூபா இருந்தாலே வாங்க முடியும்.
எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் அப்படிங்க வாங்க, இது வந்து உங்களுக்கு ஃப்ளைவீல் செக்ஷன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளைவீல் செக்ஷன் தான் உங்களுக்கு. இன்ஜினில் வர ஃப்ளைவீல் செக்ஷனு இது வந்து எல்லா வண்டியும் இப்போ இது நிசான் சன்னியோட ஃப்ளைவீல் இது உங்களுக்கு. இப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் பிளேட், அது மாதிரி ஒரு கிளச் பிளேட்டு. இப்போ இது சுமோ கிராண்ட், பெரிய வண்டி, சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எல்லாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த ரேக் தான், கடல் மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா காரோட இன்ஜின் ஹெட்டு சரிங்களா. இது வந்து இப்போ உங்களுக்கு மேலே இன்ஜினில் ஒரு மெயின் ஐட்டம் இது உங்களுக்கு. இது இது எல்லா வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது இப்போது சிவிக்கு கட்டிங், சிவிக் இருக்கும், சூப்பர் இருக்கும், ரைனோ இருக்கும், குவாலிஸு, சிட்டி எல்லா வண்டியோடதுமே உங்களுக்கு இருக்குங்க. டாப் செக்மெண்ட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இது இப்போ உங்களுக்கு உங்கள் வண்டியில் இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னு கவலைப்படாதீங்க, இன்ஜின் ஸ்பேர்ஸ் இங்கே எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா ஒரு இன்ஜினோட ஸ்பேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் மடங்கு ரேட் வரும். இங்கே கூட நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்பேர்ஸே ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ எல்லா இன்ஜினோட ஸ்பேர்ஸும் உங்களை எடுத்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் செக்ஷன் தான். இப்போ இது இன்ஜின் ஸ்பேரில் எப்படி கிடைக்குதுன்னா, நம்ம ஆக்சிடென்ட் வண்டி, ஸ்க்ராப்புக்கு போகிற வண்டி, அந்த மாதிரி வண்டி நம்ம எடுத்துக்கோம் சரிங்களா. எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்பேர்ஸ் தான், எல்லாமே புதுசு. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் எதுவுமே வந்து மட்டும் உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. இப்போ வந்து உங்களுக்கு கார் ஸ்பேர்ஸ் நீங்கள் வந்து இது இதில் தான் இருக்கான்னு கேட்குறீங்க, இதில் இல்லை. நம்ம வந்து இப்போ வந்து வண்டி வந்து கழட்டி கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம ஸ்க்ராப் யார்டு இருக்குது, அதில் வந்து இப்போ வண்டி வந்து உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா நீங்கள் நேரிலேயே வந்து நீங்களே வந்து கழட்டி எடுத்து போய்க்கலாம். வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் எல்லாம் ஸ்க்ராப் யார்டு என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ராப் யார்டில் நிற்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் நின்றுருந்தோம், பட் இப்போது ஸ்க்ராப் யார்டுக்கு வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா காருமே நிற்கிதுங்க. ஸோ ரொம்ப ரேரான மாடல், ரொம்ப ரேரான மாடல் மிஸ்டிபிசி கூட இங்கே நிற்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேரான மாடலாகட்டும் இல்லை நியூ மாடலாகட்டும் எல்லா மாடல் காருமே இங்கே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பார்ட்ஸ் தேவையோ அந்த பார்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம நான் சொன்னல அங்கே ஸ்க்ராப் யார்டுன்னு சொன்னல காரம், இப்போ இங்கே தான் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நம்ம பிரித்து கொடுக்குறது. இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸுமே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இது ஓல்டுனா ஸ்க்ராப் வண்டியாக இருக்கும், லேட்டஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஆக்சிடென்ட் வண்டியாக இருக்கும், அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் வேணால் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள், மேலே பம்பர்ஸ் இருக்கும், சைலன்சர்ஸ் இருக்கும், அப்படி இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பீம்ஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே இருக்கும். உங்களுக்கு எல்லா வண்டிக்கான டோர்ஸ்மே இங்கே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் அப்படி வாங்க காம் சார், அங்கே பார்த்துருப்பீங்க, அங்கே அது போக இங்கே நிறைய ஸ்பேர்ஸ் இருக்கும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் உங்களுக்கு கழட்டி அங்கே கொண்டு போய் அங்கே உங்களுக்கு வைப்பாங்க. கஸ்டமர்ஸ் வேணும்னா இங்கே வந்து நம்ம டேரெக்டாக வண்டி இந்த கழட்டியாக கொடுத்துக்கலாம் கஸ்டமர்ஸுக்கு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பொறுத்தா நம்ம பொருள் கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லியும் வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஸ்க்ராப் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், லேட்டஸ்ட் வெஹிக்கிள், ஆக்ஷன் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் டெய்லி இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணிட்டுருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு என்ன வண்டி ஸ்பேர்ஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணாலும் இல்லை காண்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் ஸ்பேர்ஸ் கொடுத்துக்கலாம் சரிங்களா. இதே மாதிரி இன்னொரு கூட ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. வந்து நீங்கள் இப்போ வாங்க முடியல அதர் ஸ்டேட்டில் இருக்கேன் இல்லை வெளியூரில் இருக்கேன், எனக்கு வந்து மட்டும் எனக்கு டெலிவரி பண்ணணும் அப்படிங்குவீங்க. ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குது நமக்கு. இப்போ வந்து என்ன உங்களுக்கு என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா சாம்பிள் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா நம்ம பொருள் ஃபோட்டோ அனுப்புவோம். ஓகேன்னா நம்ம பார்சல் போட்டுக்கலாம். பேமெண்ட் வந்து மட்டும் நாங்கள் உங்களுக்கு எப்படி சௌகரியம் இருக்கும் அதை நம்ம தமிழ் பேமெண்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீயாக வரும். அதர் ஸ்டேட் இப்போ அதர் ஸ்டேட்லாம் போகும்போது நமக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் ஜாஸ்தியாக வரும். நம்ம நார்மல் பொருள் வீக்கில் கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் பெருசாக வரும்ல, அப்போ வந்து உங்களுக்கு சார்ஜஸ் ஜாஸ்தியாக வரும். அதுக்கு மட்டும் நம்ம வந்து எவ்வளோ சார்ஜஸ் வரும் அதுக்கு வந்து மட்டும் நம்ம ரீசனபிளாக நம்ம வாங்கிக்குவோம். இப்போ டேஞ்சர் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஜின் ஸ்பேர்ஸு எல்லா கார் ஸ்பேர்ஸுமே இங்கே உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்க காரோட கிராங்க் ஷாஃப்ட், இன்ஜினில் உள்ளே வரும் கிராங்க் ஷாஃப்ட், இது எல்லா வண்டியோட கார் கிராங்க் ஷாஃப்ட் உங்களுக்கு இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி கம்பல்சரி, அங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் செல்ஃப் மோட்ரு. இது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டரு, கார் ஆல்டர்னேட்டரு, இந்த ஸ்பேர் பார்ட்ஸும் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கியர் பாக்ஸ் தான். இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட் வண்டியோட கியர் பாக்ஸ் வேணும், லேட்டஸ்ட் வண்டியோட கியர் பாக்ஸ் ஜஸ்ட்டு 110 இது, அதோட கியர் பாக்ஸ் 4x4 கியர் பாக்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் அப்படி வந்தீங்கன்னா சேக்கப்ஸ் பாருங்கள், உங்களுக்கு காரோட ஃப்ரண்ட் சேக்கப்ஸ், பேக் சேக்கப்ஸ் வேணும்னு கேட்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு இது வேணும் அதை எடுத்துக்கலாம் நம்மகிட்ட. இது ட்ரை இது காரோட ட்ரை ஷாஃப்ட் வந்து விடுவாங்க உங்களுக்கு. இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு வீல் ரொட்டேட் பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு, அதுவும் உங்களுக்கு வேணும் எடுத்துக்கலாம். அங்கே பார்த்தீங்களா அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே இன்ஜின் ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும் உங்களுக்கு. எல்லா இன்ஜின் ஐட்டம்ஸ் இருக்கும், இன்ஜின் உள்ளே வர்றது, ஹெட்டு, டைமிங் கவர், கேம் சாஃப்ட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே அங்கே இருக்கும். நெக்ஸ்ட் அப்படி வாங்க இது பாருங்கள் காரோட செட்டு இங்கேயும் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு எல்லா பொருளுமே. எந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லாமே உள்ள வச்சு எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து கஸ்டமர் டாக்குமெண்ட்ஸ் என்ன கேட்டுட்டு அதுக்கு தகுந்த நம்ம வந்து கொடுத்துக்கலாம் கஸ்டமர்ஸுக்கு. நம்ம ஷோரூம் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து 60% வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. யா கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஓகே 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 அதுல
அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆ பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சுங்க. வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, உங்களுக்கு எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுதோ அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்க ஃபோன் பண்ணா வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அதே ஸ்பேர் பார்ட்ஸ் உங்க வீட்டுக்கு இங்க இருந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதுவும் ரொம்பவே கம்மியான ரேட்ல அப்படின்றது மட்டும் மறந்துடாதீங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.